எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. கலக்கல் சினிமா எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வைரம். இனி நம்மளோட கெஸ்ட் யாருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த வேர்ஸ்டில் ஆக்டர். அப்புறம் இவர் பற்றி சொல்லணும்னா, இவர் பண்ண கேரக்டர்ஸ், இவர் பண்ணுறதோட இவரோட கேரக்டர்ஸ் ரொம்ப தனித்துவமான ஒரு கேரக்டர்ஸாக இருக்கும். அந்த படத்தில் இவரோட கேரக்டர் ரொம்ப தனியாகவே தெரியும். த ஒன் அண்ட் ஒன்லி குரு சோமசுந்தரம் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் சார். நன்றி கலக்கல் சினிமா இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுக்கு. இல்லை சார், இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுக்காகவே கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. சொல்லு சார், நீங்க எந்த படத்துல எந்த ஒரு ரோல் பண்ணாலும் சார், அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு. ஜோக்கரா இருக்கட்டும், ஜீவிதா இருக்கட்டும், இப்ப வந்து மின்னல் முரளி ஆகட்டும், அதாவது நீங்க நெகட்டிவ் ரோல் பண்ணாலும் தனித்துவமா பண்ணிடுறீங்க, ஒரு சப்போர்ட்டிங் ரோல் கொடுத்தாலும் தனியா பண்ணிடுறீங்க. சோ உங்களுடைய ரோல் தனித்துவமா பேசப்படுது. சோ இப்ப மீம் பாய்ஸ்ல ஒரு பிரின்சிபலா என்ட்ரியா கொடுத்துருக்கீங்க. சோ சொல்லுங்க சார், என்ன மாதிரி ரோலா இருக்கும்? ரொம்ப நல்ல ரோல், சோனி லிவ் ஒரிஜினலுடைய மீம் பாய்ஸ். இது வந்து தமிழ்ல ஃபர்ஸ்ட் அவங்களே டைரக்டா பண்ற ஒரு வெப்சீரிஸ். இதனுடைய ரைட்டர் குரூவில் இருக்கிற ராஜீவ் ராஜாராம், இந்த ஷோ கிரியேட்டர் வந்து ராஜீவ் ராஜாராம் எனக்கு ரொம்ப பழக்கம். ஓகே. அப்போது ஒரு தடவை மதுரையில் மீட் பண்ணி தான் எனக்கு இதனுடைய ஸ்டோரி சும்மா நேரேட் பண்ணிவிட்டு பண்ணலாமா அப்படின்னாரு. ஐம் ரெடி. அவர் வந்து சீரீஸ் எல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு. அது ஏதோ வந்து ஒரு தாழ்வு இருக்குது, சினிமா தான் ரொம்ப பெரிய உயர் விஷயம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, உயர்வான ஒன்று அது, இதெல்லாம் தாழ்வான ஒன்று அப்படின்னு. எனக்கு நடிப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு உயர்வு தாழ்வு எதுவும் கிடையாது. அதனால் எனக்கு ரோல்ஸ் நல்லா இருக்குது, டீம் நல்லா இருக்குது, எனக்கு அந்த கதையும் பிடிச்சிருக்குது அப்படிங்கும்போது நான் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி தான் மீம் பாய்ஸ் கம்மிங் 22nd July ரிலீஸ் ஆக போகுது. தயவுசெய்து போய் எல்லாரும் பாருங்கள். கலக்கல் சினிமா மட்டும் இல்லை, சோனிலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சீரீஸ் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். மீம் பாய்ஸ் அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக அந்த மீம்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. அரசியல் ஆகட்டும், சினிமாவாக இருக்கட்டும், கருத்து தெரிவிக்கிறது சரி, ஒரு ரெவல்யூஷனுக்கே அதை பயன்படுத்துறாங்க. ரொம்ப ஒரு பவர்ஃபுல் மீடியமாக வந்துருச்சு மீம்ஸ். ஸோ இது எப்படி பார்க்குறீங்க இந்த டைட்டில்? அதான் ஒரு காமன் மேன் வந்து இப்போ வந்து மதன் கார்ட்டூன், அது ஒரு மீம் மாதிரி தான். அதே மாதிரி ஆர்கே லக்ஷ்மனுடைய கார்ட்டூன் இட்ஸ் அ மீம். அதுக்கப்புறம் சிம்பு தேவன் இருக்கார்ல, அவர் வந்து வந்தார். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் சொசைட்டியில் நடக்கிற விஷயங்களை வந்து எள்ளி நகையாட முடியும் அப்படின்னா, கமெண்ட் பண்ண முடியும், அதை ஒரு காமெடியாக இது பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமை இப்போ மாறிடுச்சு சோசியல் மீடியாவுடைய டெவலப்மெண்ட். இப்போ நான் நினச்சா கூட உங்களை பற்றி ஒரு கமெண்ட் பண்ண முடியும், நீங்கள் போட்டிருக்க சட்டையை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணி அதை பற்றி ஒரு மீம் போட முடியும், ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது ஒரு ஒரு வகையாக ஒரு வகையாக டெக்னாலஜி பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கிறது தான். மற்றபடி தனி மனித தாக்குதல் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே சார், நீங்கள் ரசித்த ஒரு மீம்ஸ், அதாவது சமூக வலைதளங்களை பார்த்துட்டு என்னுடைய மீம்ஸா இல்லை மொத்தமான மீம்ஸ்? இல்லை உங்கள் மீம்ஸ். நான் அதில் இருந்தேன், நிறையா மீம்ஸ் நான் ரசிச்சிருக்கேன். இப்போ சில சமயம் வந்து சில ஆட்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணும்போது கூட மீம்ஸ் சில மீம்ஸை வந்து எடுத்து வச்சிருப்பேன். ஓகே. இப்போ நம்ம வடிவேல் அண்ணன் இருக்கார்ல, அவருடைய மீம்ஸ் ரொம்ப ரொம்ப செட்டாகவும் பொருத்தமாகவும் ரொம்ப ஒரு கவலையான அந்த சுச்சுவேஷனை கலகலன்னு ஆக்கி விட்டுரும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டோர் பண்ணி கூட வச்சுப்பேன், நான் வச்சு அப்பப்போ அதை வந்து ரிப்ளை மாதிரி கொடுப்பேன். ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு வந்து டோட்டலி ப்ரோக்கப் அப்படின்னு ஒரு மீம் ஒன்று இருக்குது, ஒன்றுமே இல்லை என்கிட்ட, ஒன்றுமே இல்லை என்னை விட்டு அப்படின்னு சொல்லி. அது அப்புறம் என்னுடைய முகங்கள், ரெண்டு முகங்கள் இல்லை ஒரு, அதாவது யாக்கைங்கிற ஒரு படத்தில் நான் பயங்கர ஸ்டைலிஷ் கோட் ஷூட்லாம் போட்டு டையெல்லாம் போட்டு கிளாஸ் போட்டு ஒரு லுக் ஒன்று இருந்தது. அதேமாதிரி ஜோக்கரில் வந்து கிழிஞ்ச கோட்டை போட்டு அந்த ஜனாதிபதி லுக்கு ரெண்டையும் வச்சு வெண்ணெய் ஆர்டர் வெண்ணெய் ரிசீவ்டு அப்படிங்கிற அந்த ரீமே வந்துடுது. அதில் ரெண்டுமே ஆர்டிஸ்ட் நான் தான், அந்த கேரக்டர் பண்ணது நான் தான். அப்போது அந்த இது ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. பரவாயில்ல, நம்ம வந்து டிஃப்ரெண்ட் லுக்கில் எப்படி மீம்ஸ்க்கு கூட ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை சார், அது மட்டும் இல்லை, நிறையவே இருக்கா. ஆமாம், ஜெகர்தண்டால் இருக்கிற டைலாக்ஸ் மட்டும் நிறைய வந்துருக்குது. நிறையா ஜோக்கர் வந்ததுக்கப்புறம் நிறைய பொலிட்டிக்கல் மீம்ஸில் வந்து என்னுடைய முகம், அந்த படத்தில் என்னுடைய முகம் வந்து யூஸ் செய்யப்பட்டது. ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா. இப்ப நீங்க தமிழ்நாடு தாண்டி நிறைய மொழியில் நிறைய படங்கள் பண்றீங்க, குறிப்பா மலையாளத்துல பண்ணி அது மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகி அங்க இருக்க ஆடியன்ஸும் நல்லா வரவேற்கிறாங்க. நல்லா வரவேற்க மட்டும் இல்ல, லாஸ்ட் மந்த் பெஸ்ட் ஆக்டர் லிஸ்ட்ல ஃபைனல் லிஸ்ட் 6 பேர்ல நான் ஒரு ஆள் இருந்தேன். வேற மொழியில இருந்து போய் அவங்க ஊர்ல சும்மா கேரக்டர் ஆக்டர் இல்ல, பெஸ்ட் ஆக்டர் லிஸ்ட்ல நானு, ஃபகத் ஃபாசில், ஜோஜு ஜார்ஜ், விஜு மேனன், லால் சாரு, லால் சார், ஆமா, அப்புறம் இந்திரன்ஸ்,
ஆறு பேரும் ஃபைனலிஸ்ட்ல. எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீ சொல்ற அந்த பேனல் அஞ்சு பேருமே அது என்ன சோ இந்தியன் இந்தியன் ஃபைனலிஸ்ட் ஆக்டர்ஸ். ஆமா, சோ அதுலயே உங்க நேம் வரும்போது அவர் கூட சேர்ந்துட்டேன் நானும். இந்தியன் சினிமால ஒன் ஆஃப் தி ஃபைனலிஸ்ட் ஆக்டர். ஓகே சார், அப்ப இப்போ குரு சமசுந்தரம் வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு தியேட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ பெரிய இடம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அந்த இடம் வந்து கொடுத்ததுக்காக எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸுக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் அந்த இடத்த அடையிறதுக்கு எனக்கு ட்ரைனிங் கொடுத்தது அவங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஃபார் வேர்ல்டு தியேட்டருக்கே எனக்கு வந்து ஒரு ஒரு எல்லாருக்கும் பெருமைப்படுற மாதிரி எல்லோரும் சொன்னாங்க. தியேட்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்களுக்கெல்லாம் ஒரே பெருமை ஒன்று நினச்சி, ஏன்னா நீ ஒரு வெர்சட்டைல் ஆக்டர், யூ ப்ரூவ்டு இன் சினிமா ஆல்சோ, இன் ஈவன் இன் அதர் லாங்குவேஜ். மின்னல் முரளியெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிற, அது ஒரு சூப்பர் வில்லன் ரோல். ஆமாம், எல்லோரும் இப்போ கேரளா மொத்த ஃபேமிலி ஆடியன்ஸும் நமக்கு தான். சூப்பர் சார், சூப்பர். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ குரு சோமசுந்தரம் அவர்கள் வந்து ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணும்போது கதைக்களம் சவாலாக இருக்குன்னு பார்ப்பீங்களா, இல்லை நீங்கள் பண்ணுற கேரக்டர் எனக்கு ரொம்ப சவாலாக இருக்குது, எதை வச்சு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க கதையை? கதைக்களம் பண்ணுற கேரக்டர் ரெண்டும் பார்த்து தான் பண்ணுவேன். ரெண்டாவது வந்து அதில் கதை நல்லா இருக்குது, கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குதுனாலும் நான் பண்ணிவிடுவேன். ஏன்னா நான் போய் பண்ணும்போது அதில் அதை வந்து அது ஓட்டைகள்லாம் அடைச்சிருவேன் நான். ஸோ அதனால் இப்போ நான் வந்து நிறைய படங்கள் பண்ணுறேன். என்னுடைய கேரக்டர் நல்லா இருந்துச்சுன்னா பண்ணுறேன். சூப்பர் சார், இப்போ நீங்கள் இயல்பாகவே ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்னால எந்த ஒரு ரோல் பண்ண முடியும், கண்டிப்பாக ஹோம் ஒர்க்லாம் பண்ணுவீங்க. ஆமாம், ஸோ இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் நிறைய பேர் டேரக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கன்னா அவங்க டக்குனு ஒர்க் அப் பண்ணால் ஒர்க் ஷாப் மாதிரி போகாமல் வந்துடுறாங்க, டக்குன்ட்டு ஒரு ப்ரிப்பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி பாருங்கள்? இல்லை, அது முன்னாடி போகிறவங்களை பார்த்து தான் எல்லோரும் போக முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், நீ உங்களுக்கு ஊருக்கு வழி தெரியாது. ஒருத்தன் சொல்கிறான், அந்த அவங்கெல்லாம் போகிறாங்களே அவங்க பின்னாடியே போ, அப்படியே உங்கள் ஊர் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் முன்னாடி போனவங்க எப்படி போனாங்க. அவர் ரெண்டு குடை பிடிச்சிட்டு போகிறார், அப்போ நம்ம ஒரு குடை வாங்கலாம். அவர் ஜிம்முக்கு போகிறார், நம்மளும் ஜிம்முக்கு போ. அவர் டான்ஸ் பாடுறாரு, நம்மளும் டான்ஸ் ஆடுவோம். அவர் போய் ஏதோ ஒர்க் ஷாப்லாம் பண்ணுறாரு, நம்மளும் போவோம். இப்படி ஒவ்வொன்றா வளர்ந்து வளர்ந்து தான் போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராக்ரெசிவில் தான் இருக்குது, இதுக்காக ஒன்றும் லோவெல்லாம் ஆகலை. இப்போ நிறைய ஆக்டர்ஸ் வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, அவங்க அதுக்கான முயற்சிகள் நிறையா பண்ணுறாங்க. போய் ஆக்டிங் ஒர்க் ஷாப்ஸ் போகிறாங்க. நான் அங்கே போயிருந்தேன், நான் அங்கே போய் கற்றுக்கிட்டேன், நீங்கள் சொன்னீங்களே சார், நான் அங்கே ஒரு அஞ்சு நாள் இருந்துட்டு வந்தேன் சார் அப்படி. அப்புறம் உங்கள் கோர்ஸ் எப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்ரெசிவாக இருக்கிறாங்க. பட் என்னென்னா ரொம்ப வந்து சில விஷயங்கள் ரிப்பீட்டடாக, ஜிம் சினிமானா நல்ல பல்காக இருக்கணும், சவப்பாக இருக்கணும், வில்லன்னா ஹைட்டாக இருக்கணும், ஹீரோயின்னா சிவப்பாக தான் இருக்கணும், அந்த ஒரு ஹீரோயின் கருப்பாக இருக்கக்கூடாது. இந்த இதெல்லாம் பிரேக் பண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதுலேயும் முயற்சி பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா வரும் தமிழ் சினிமா. இப்போவும் சூப்பராக தான் இருக்கிறோம் நம்ம. சூப்பர் சார், மீம் பாய்ஸ் ட்ரெய்லர் பார்க்கும்போது நீங்கள் வந்து பிரின்ஸிபல் வந்து இந்த ஸ்ட்ரிக்ட் பிரின்ஸிபலா, இல்லை ஜாலியான பிரின்ஸிபலா, இல்லை இவங்களும் மீம் பாய்ஸ்க்கு எதிராக நீங்களே ஒரு மீம்ஸ்க்கு பசங்களாம் இறங்கி களத்தில் அடிக்க? வெரி ஸ்ட்ரிக்ட் டீன். Okay. He's not Dean, he's a Don. So, அந்த மாதிரி ஒரு வெரி ஸ்ட்ரிக்ட் ஃபாதர்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ வீட்டிலன்னா ஸ்ட்ரிக்ட் ஃபாதர் ஃபார் மேக்ஸிமம் ஒரு அஞ்சாறு பிள்ளைங்க இருந்தால் அஞ்சாறு பிள்ளைங்க. எங்கள் சித்திக்கெல்லாம் அஞ்சு பசங்க, எங்கள் தாத்தா ஒருத்தர் இருந்தார் 12 பசங்க. ஸோ ஸ்ட்ரிக்ட் ஃபாதர் ஃபார் 12 பேர், 10 பேருக்கு தான் இருக்க முடியும். ஆனால் காலேஜ் டீன்னா ஸ்ட்ரிக்ட் ஃபாதர் ஃபார் த ஹோல் காலேஜ். ஸோ அப்போது வந்து கொஞ்சம் டக் ஆஃப் வருதான் யாருக்குன்னா, இப்போ அந்த மீம்ஸ் போடுற ஒரு கேங் இருக்கிறாங்க, டீனுக்கும் நடக்கிற ஒரு டக் ஆஃப் வரும். அதில் அந்த டைட்டில் எனக்கு ரொம்ப கேட்சியாக இருந்தது, ஏன்னா மீம் பாய்ஸ், பீம் பாய் மாதிரி மீம் பாய்ஸ். அப்புறம் இந்த மீம், ட்ரோல், ஸ்டோரி, ரீல், இப்போ இருக்கிற ஒரு மாடர்ன் வேர்ட்ஸ், அதெல்லாம் இந்த 3G 4G 5G டெவலப்மெண்ட்டில் வந்த ஒரு அடுத்த கட்டத்துக்கு இப்போ போயிட்டு இருக்குது. இனிமேல் இன்ட்ராக்டிவ் சினிமா கூட வரப்போகுது, உங்களுக்கு இது வேணுமா இல்லை இது வேணுமா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அந்த மாதிரி ஒரு கதை கூட வந்துச்சு, இன்ட்ராக்டிவ் சினிமா. ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட் டயத்தில் மாடர்னாக ட்ரெண்டியாக ஒரு டைட்டில், சோனி ஒரிஜினல் லைவ் ஒரிஜினலுடைய மீம் பாய்ஸ் கேட்சியாக இருக்குமா? சூப்பர் சார், இந்த மீம் பாய்ஸ் பசங்களை வந்து நான் இன்டர்வியூ எடுக்கும் எல்லாம் சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை கஷ்டப்படி ஏதோ பண்ணுறோம், பட் குரு சார் பண்ணுறது ரொம்ப அசால்ட்டாக ஈஸியாக பண்ணிடுறேன், எங்களால் நான் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பசங்களோட ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து சின்ன பசங்க கூட, யங்ஸ்டர்ஸ் கூட, புதிய ஆட்கள் கூட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப விருப்பம் இருக்குது, ஏன்னா ரொம்ப ஆசையும் கூட. அதுக்காக பழையார்களும் ஒர்க் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது, ரொம்ப அதிகமாக இருக்கும்ல. இப்போ சில சமயம் சில ஊர்களுக்கு போயிட்டோன்னா, எங்கள் கேரளாவில் பார்த்திங்கன்னா
பழம்பூரியும் பீஃப் சேர்த்து சாப்பிடுவாங்க. பழம்பூரியும் பீஃப் பீஃப் கறியும் சேர்த்து சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் கேட்கும் போது எப்படி சக்கரை பொங்கல்ல மோர் குழம்பு தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஆனா அது நல்லா இருக்குது அங்க போனா. ஸோ அது மாதிரி தான் இப்ப புதுசா இருக்கும்போது ஒரு காம்பினேஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒரு நியூ எனர்ஜி, நியூ நாலேஜ் கிடைக்கும். ப்ளஸ் அவங்க கூட நம்ம நடிக்கும் போது யூ ஃபீல் யங் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணுறேன். சூப்பர் சார். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்களோட கேரக்டர்லாம் எப்பயும் தனித்துவமாக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து பண்ணாத கேரக்டர் ஆல்மோஸ்ட் ஒன் ஆஃப் த வெர்ஸ்ட் ஆக்டர் ஃபஸ்ட்டு சொல்லியாச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ண எனக்கு ரொம்ப ஆசை, இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக எதாவது ட்ரை பண்ணணும் ஆசை அப்படின்ற மாதிரி எதாவது வச்சிருக்கீங்களா? எனக்கு வித்தியாசமாக எதையும் ட்ரை பண்ணணும்லாம் ஆசை கிடையாது. ஓகே, நான் ஒரு ரோல் வந்துச்சு அப்படின்னா நான் அதை பண்ணி முடித்த பின்னாடி அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஓகே, அவ்வளோதானே தவிர எனக்கு இதுதானு சொல்லி எனக்கு ஒரு லிஸ்ட்டெல்லாம் ஒன்றும் போட்டு வச்சுக்கல. எனக்கு ஒரு நான் ஒரு படம் முடிப்பேன், ரோல் வரும், பிடிக்கும், நான் அந்த படம் கம்மிட் ஆவேன், அவ்வளோதான். ஓகே சார். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மின்னல் முறையில் செல்வம் ரோல் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஸ்கிரிப்டில் வரும்போது அந்த மாதிரி கேரக்டர் இருந்துச்சு, இல்லை நீங்கள் தனியாக வேறு மாதிரி கொஞ்சம்? இல்லை இல்லை, அது அது ரைட்டிங்கே அப்படி தான். ஓகே, இந்த ஷிபு ரோல் வந்து மின்னல் முரளி ஓ தமிழ்ல செல்வம். அந்த ரோல் வந்து எழுதினது வந்து அனிருத், அருண், அப்புறம் ஜஸ்டின் ரெண்டு பேர் சேர்ந்து எழுதினாங்க. ரோலே அந்த மாதிரி தான் எழுதியிருந்தாங்க. ரெண்டாவது, நான் இப்போ எல்லா படமும் நடிக்கும் போதும் ஸ்கிரிப்ட் வந்து எப்படின்னா ரொம்ப ஊதப்படாத பலூன் மாதிரி. இப்போ ஸ்கிரிப்டை வந்து கொடுக்குறாங்கன்னா அது அப்படியே லைட்டாக ஊதிட்டு கொடுத்த மாதிரி, அதுதான் ஸ்கிரிப்ட் பேஸ் லெவல். சில சமயம் ஊதவே இருக்காது, வெறும் பலூன் மாதிரி. அது வந்து டைரக்டர் எடுத்து கொஞ்சம் ஊதுவார், இல்லைன்னா ஆக்டர்கிட்ட கொடுத்து ஊதுங்க அப்படின்பாரு. ஃபுன் உடனே போதும் 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 அப்படின்பாரு. இல்லை நிறைய இடம் இருக்குது இங்கே, ஒன்றும் ஆகாது, இல்லை வெடிச்சிட வெடிச்சிட போகுது அப்படின்னு அப்படிலாம் இல்லை, கரெக்டாக ஊதி கொடுவார். ஸோ அப்போ அவர் போகுதுன்னு சொன்ன பின்னாடி இதில் இடம் இருக்குதுன்னு சொல்லி நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன். அது வந்து பலூனை, இந்த பலூனை தான் ஊதுவேன். புதுசாக வீட்டிலேருந்து கொண்டு வந்து அந்த பலூன் ஊத அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து என் கூட ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் அந்த ஸ்டோரி எழுதினவங்க வந்து நான் எதிர்பார்க்கல, அப்படி தான் சொல்லுவாங்க. நான் எழுதும் போது கூட நான் ஒன்று வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன், பட் அதை நீங்கள் இன்னும் நல்லா கொண்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுதான் நடக்குது. கண்டிப்பாக சார், அவங்க மட்டும் இல்லை நாங்களும் ஆச்சரிய படம் பார்க்கறது இல்லை. ஆமாம் ஆமாம், ஏன்னா இது படம் வந்த பின்னாடி இல்லை நீங்கள் பார்க்குறீங்க. அதை நடிச்சுட்டு இருக்கும்போதே ரைட்டர்ஸ் சில பேர் ஷூட்டிங் வந்தாங்கன்னு பார்த்துட்டு நல்லா இருக்குங்க. சார், நீங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த படத்திலே பார்த்தீங்கன்னா, நம்ம சீரீஸ்லேயே நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வர யங்ஸ்டர்ஸ் எல்லாமே நடிக்கிறான்னு ஆசைப்பட எல்லாமே ஒரு மூணுலேருந்து நாலு விஷயம் இது கண்டிப்பாக நீங்கள் வச்சிருக்கணும், அப்போ தான் ஒன் ஆஃப் தி குட் ஆக்டராக நீங்கள் இருக்க முடியும். அப்போ நீங்கள் நிறைய சில விஷயங்கள். ஃபஸ்ட்டு தம் அடிக்காதீங்க, தண்ணி அடிக்காதீங்க. ஓகே, இஷ்டத்துக்கு நைட்டு முடிச்சுட்டு இருக்காதீங்க. ஓகே, உடம்ப நல்லா பார்த்துக்குங்க, வீட்டு வேலை செய்யுங்க. வேலை செய்யுங்கன்னா எங்கேயா போய் வேலை செய்கிறது, ஜிம்முக்கு போகிறது, டான்ஸ் கற்றுக்கு, இதெல்லாம் செப்பரேட்டு. ஓகே, வீட்டு வேலை செய்யணும், வீட்டில் அம்மா அப்பா, வீட்டு ஒட்டடை அடிக்கிறது, வாஷிங் மிஷினில் எங்கேயாவது தூசி ஒட்டியிருந்தா இல்லை எங்கேயாவது உடஞ்சிருந்தா அதை ரிப்பேர் பண்ணுறது, தோசை சுட்டு கொடுக்குறது அம்மாவுக்கு, வீடை க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் கழுவுறது, டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சால் தான் யூ கேன் கனெக்ட் எமோஷ்னலி. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் போய் ஏதோ ஒன்று வேலை பார்க்குறேன், ஜிம்மில் போய் ஏதோ ஒர்க் பண்ணுறேன்னா ஐ கேனாட் கனெக்ட் எமோஷ்னலி வித் த ஜிம் மெட்டீரியல்ஸ், புரியுதுங்களா? பட் நான் ஒரு தோசை போடுறேன்னா அந்த தோசை யார் சாப்பிட போகிறா? என் தங்கச்சி சாப்பிட போகுது, என் லவர் கூப்பிட்டுருக்கேன் அதை சாப்பிட போகுது, ஒரு கனெக்ஷன் வருது இல்லை. கண்டிப்பாக அந்த வாஷிங் மிஷின் நான் துடைக்கிறேன்னா இது எங்கள் அப்பா வாங்கி வச்சேன் வாஷிங் மிஷின், நான் இதை தொடச்சி வைக்கிறேன். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஹோம் ஒர்க் பண்ணுங்க அப்படி சொல்லி பார்த்தேன், நீங்க தோசை ஊத்துறது வீட்டு வேலை பண்ணுறீங்க. இல்லைங்க, அதில் தாங்க எமோஷன் இருக்குது, வீட்டுக்கு குடும்பத்தில் தானே எமோஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் எமோஷனலி கனெக்ட் ஆகவே முடியாது. பாடி இப்படி ஆகும், எது வேணால் செய்யும், பட் கனெக்ஷன் ஆக முடியாது. ஸோ உங்களுக்கு எமோஷனல் கனெக்ஷன் கிடைக்கணும்னா வீட்டு வேலை செஞ்சே செய்யணும். மக்களை இயல்பாக பழகும்போது இயல்பாக பழகணும், இயல்பாக பழக உங்களுக்கு பல பேருக்கு கூச்சமாக இருக்குங்க. ஏன்னா எல்லாரும் நான் சொல்லிடலாம், நீங்கள் போய் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கேளுங்க, நான் இது மாதிரி அங்கே போகிறேன், நீங்கள் வரீங்கன்னா ஏய் எங்களுக்கும் கார் இருக்குது, நீங்கள் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க, அப்போ பயந்துருவோம். அது கூட வேணாம், ஃபஸ்ட்டு வீட்டில் அம்மா நான் தோசை சொல்கிறேன், இல்லை உனக்கு எப்படி தெரியும் சொல்ல தெரியாது, கற்றுக்கிறேன். கண்டிப்பாக, நிச்சயமாக சார்.
கண்டிப்பா பாக்குறோம், நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். சூப்பர் சார். ஃபைனலா இப்ப மீம் வாய்ஸ்ல நீங்க பண்ண அந்த டீன் ரோல் வந்து நீங்க பண்ண கேரக்டர்ஸ் கொம்பு வச்சுட்டோ இல்ல வாழ் வச்சுட்டோ எல்லாம் பண்ணல. நான் ஒரு கேரக்டரை வந்து கன்வின்சிங்கா போர்ட்ரேட் பண்றேன். ஏன்னா நான் கன்வின்ஸ் ஆகிறேன் அந்த கேரக்டர் நான் பண்ணும்போது. நான் அதுக்கான வேர்ட்ஸை சொல்லும் போது நான் கன்வின்ஸ் ஆக முடியாத விஷயங்கள்லாம் நான் மாத்திடுவேன். ஏன்னா நான் மதுரையில இருந்து வந்தேன், மதுரையில கிராமங்கள்ல தான் படிச்சாலும் என்னுடைய இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன்ல டிக்ஷன்ல ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ்னாலே ஆகாது. இங்கிலீஷ்னாலே காய்ச்சல் வந்துடும், இங்கிலீஷ் படிச்சுனாலே. அதுவும் அந்த சைடு உள்ளவங்களுக்குலாம் புக்ல இங்கிலீஷ்ல ஏதாவது இங்கிலீஷ் பேப்பர் வச்சு படிச்சுட்டு அப்போ மாப்பிள்ள ரியால் ஆயிட்டப்புல இருக்கு திறமை இங்கிலீஷ் எல்லாம் படிக்கிற அப்படின்றாங்க. ஸோ இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, எனக்கு அப்போ இந்த மீம் பாய்ஸ்ல வந்து நிறைய இங்கிலீஷ் டைலாக் இருந்தது. டீன் டீன் இல்லை, டபுள் பிஹெச்டி இருக்கலாம். நான் ராஜாராம் ராஜுவை கூப்பிட்டு, ஓ நீயும் மதுரை நானும் மதுரை, நான் இந்த மாதிரி இங்கிலீஷ் பேசினா யாரும் பார்க்க மாட்டாங்கண்ணா, அப்போ அப்படியே தமிழ் ஆக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்படியே ஃபுல்லாக. ஸோ அப்போ வந்து என்னால் கன்வின்ஸ் பண்ணாத முடியாத விஷயம், நான் அதை வந்து கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டேன். பட் ஆக்டிங் அண்ட் எமோஷனை வெளியே கொண்டு வர்றது, அதை வந்து போர்ட்ரேட் பண்ணுறது, அது வந்து எனக்கு கன்வின்ஸபாக பண்ண தெரியும். பெரியவங்களும் பார்க்கலாம். ஏன்னா இப்ப டீன் எடுத்துக்கிட்டா, டீன் வந்து வெறும் காலேஜ்ல காமிச்சிட்டு திரும்ப வெளியே போறாரு காலேஜ்ல, அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலியில என்ன நடக்குது, அவருக்கு என்ன பிரச்சனை, இது எல்லாமே கூட இதில் கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து போகுது. ஸோ அதனால அது ஒரு ஹோலிஸ்டிக் பிளேயாக தான் இருக்கும். ஸோ எல்லாரும் பார்க்கலாம், எல்லாருக்கும் பிடிக்கும், தயவுசெய்து பாருங்க. நிச்சயமா சார், உங்களுடைய நிறைய ஐகானிக்கான கேரக்டர்ஸ்ல இதுவும் கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. த லுக், த வே ஆஃப் டாக்கிங் அண்ட் போர்ட்ரேட்டிங் தட் கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கமிங் ஜூலை 22nd ஸ்ட்ரீமிங் ஆன் சோனி லைவ் ஒரிஜினல்ஸ் மீம் பாய்ஸ். தயவு செய்து பாருங்க, அதேமாதிரி கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. பை பை பை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.